வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான்வெஜ் எல்லாமே அந்த டேஸ்ட் வர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இது பரோட்டா கூட பூரியோடலாம் சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணோம். அதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா அரைச்சிருங்க. தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சட்னி மாதிரி இருக்கணும், அந்த அளவில் இதை அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்த்தாதான் நல்லா தொக்கா இது வேகும். இதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நிறையா சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் வரும். இதை நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தின்னாக இருந்தால் தான் நல்லா தொக்கா வேகும். இல்லாட்டி வெங்காயம் தனித்தனியாக தெரியும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு சும்மா அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமே ப்ரௌன் கலரில் ஆகும். இது ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும் நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு. கண்டிப்பாக கருகிடக்கூடாது. ப்ரௌன் கலரில் ஆனோடனே இதை எடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌனாக இருக்குது. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். என்னோட மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருந்துச்சு, அதனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களது மீடியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். அதே இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம சேர்க்கணும், அப்போ தான் இதோட வாசம் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். எண்ணெய் போட்டிருக்கோன்னே தெரியக்கூடாது, அந்தளவு தொக்காக வதங்கணும். அப்போ தான் சால்னாக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கியிருக்கு. ஆனால் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போதைக்கு இதை நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க பேஸ்டில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம், அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகணும். பாருங்க இப்போ ஒரு 15 minutes ஆயிருக்கு. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் 1 teaspoon கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் வராது, ரொம்ப கெட்டியாகவும் வராது. அந்த சால்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். மறுபடி இதில் 1/2 liter தண்ணி சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை வேக வைக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வாசம் சும்மா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக இது ரெடியாக இருக்குது. அந்த சால்னா கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கிரேவி மாதிரியும் இருக்கக்கூடாது. இது பரோட்டாவுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கடைசியாக கார்னிஷிங்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடுங்க. நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாக்கு சால்னா ஒரு பெஸ்ட் காம்போ. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கடை சால்னா வாங்கவே மாட்டீங்க, ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.